ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் சூரிய தமிழ். இன்றைக்கான பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எசென்ஷியல் ஆயிலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் வந்து நல்லா ரீக்ரோ ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப் வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு எசென்ஷியல் ஆயில் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய இருந்துகிட்டே வருது. அதில் வந்து டாப் 7 எசென்ஷியல் ஆயிலை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்ம ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், பெப்பர்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ அதுக்கான விளக்கங்கள் அதை பற்றிலாம் தெரியாமல் இருக்கும், அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. இந்த ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக ஃபுல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து டாப் 7 எசென்ஷியல் ஆயிலை பற்றி பார்க்கலாம். இந்த எசென்ஷியல் ஆயிலை மட்டும்தான் ஹேர் வந்து நல்லா ரீக்ரோ பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு இந்த எசென்ஷியல் ஆயிலை பற்றிலாம் தெரியாமல் இருக்குங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து லெவண்டர் எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஹேரை வந்து சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம மன அழுத்தலாம் இருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய டென்ஷன்லாம் இருக்கும், இந்த டென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிலீஃப் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம மைண்டை வந்து சீக்கிரமாக வெளி நிற்கிறதுக்கு இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து முடி வந்து ரொம்ப வலிமை இழந்து கடஞ்சுன்னா அதை வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு இந்த மாதிரி யூஸுக்கெலாம் இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கேரியர் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு 3 ட்ராப் வந்து நம்ம இந்த எசென்ஷியல் ஆயிலை வந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்து இந்த ஆயில் வந்து தலையை வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருவீங்க, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுதுங்க. ஸோ அடுத்ததாக சொல்ல போனால் இது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு முக்கிய காரணமே பிளட் சர்க்குலேஷன் தான், நான் நிறைய வழியில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் நிற்கிறதுல இது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது கூடயும் சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு ஆயிலை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேரியர் ஆயில் தான் மெயினு. ஸோ இது எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலுமே நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா சைட் எஃபெக்ட் வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கேரியர் ஆயில்னால் நம்ம வந்து ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து கோகோனட் ஆயில், அப்புறம் வந்து நல்லெண்ணெய், இந்த மாதிரி ஆயிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லைனா நைட்டு தூங்க போகிறீங்கன்னா தூங்க போகிறப்போ இது ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவுள்ள அந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கமும் வரும், ஒரு காலையில் குளிக்கிறப்போ நல்லா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ இது குளிக்கிறப்போ எந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மைல்டு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆயிலு, ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இந்த ஆயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மினாக்சைடுகளோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆயிலோட தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ முடியை வந்து வளர் வைக்கிறதுல ரொம்ப வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். ஸோ இது வந்து நியூவாக ஹேரை வந்து சீக்கிரமாக ப்ரொமோட் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் வந்து மினாக்சைடு மாதிரியே சேம் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா, அதை விட ஐஃபை கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரு முடி வந்து தின்னாக இருக்குன்னா அது வந்து திக்காக்குறதுக்கு இந்த ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிட்டாங்க. ஸோ இது மினாக்சைடுலையும் இதை யூஸ் பண்ணுறப்போ எதில் வந்து அதிகப்படியான ரிசல்ட் வந்து கிடச்சிச்சுன்னா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து அதிகப்படியான ரிசல்ட் வந்து கிடச்சிட்டாங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஸோ சேம் தான் அந்த கேரியர் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணினா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுல இது வந்து ரொம்ப 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 முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வாரத்தில் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக கிளியர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஸோ சேம் கேரியர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிக்க போகிற ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஷாம்பில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், அதாவது ஏர் பேக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 ட்ராப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டேண்ட்ரஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு
செயல்பாடு தரக்கூடியது வந்து இந்த லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயிலு. ஸோ இந்த எசென்ஷியல் ஆயிலாம் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாத்துலேயும் கிடைக்குது. ஸோ சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா 15 ml-க்கே 390 ரூபா அந்த மாதிரி சம்திங்கில் வருது. ஸோ காம்போ ஆஃபரில் வாங்குங்க, நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடார் வுட் எசென்ஷியல் ஆயில். இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து நல்லா ரீக்ரோ பண்ணுறதுக்கும் ஒரு புதிய முடியை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து பூஞ்சைகளை வந்து நீக்கக்கூடியதில் வந்து முக்கிய தன்மை வாய்ந்தது. அதாவது பூஞ்சைகள்லாம் என்னங்க, டேண்ட்ரஃப் தான் பூஞ்சைகள்னு சொல்கிறாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அலோபேசியான்னு சொல்லுவாங்கல்ல, அது பூச்சிக்கடி புழு வெட்டுக்கலாம், இதை கூட நல்லா யூஸ் பண்ணலாம், ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நான் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, கேரியர் ஆயில் கூட இது வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஷாம்பு போட்டு ஹேர் வாஷிங் பண்ணினாவே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 1 month-ல் வந்து நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தைமின் எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, தின்னாக இருக்க ஹேரை வந்து நல்லா திக்னஸாக மாற்றுறதுக்கும் ஒரு புதிய முடியை வந்து தோற்றுவிக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுதுங்க. இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில்லாம் கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்குலாம் எஃபெக்ட் வந்து கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் மேக் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், டேரெக்டாக மட்டும் அப்ளை பண்ணவே கூடாது. ஏதாவது ஒரு கேரியர் ஆயிலோடு அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கிற வந்து திக்காக மாற்றும், அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு முடியை வந்து வளர வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா எல்லா ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாக சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது யாருக்குமே தெரியாத விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது, ஆனால் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இதோட யூசஸ்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஹேர் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்க ஹேர் வந்து திக்காக மாற்றும். ஸோ டேண்ட்ரஃப்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா T3 எசென்ஷியல் ஆயில். இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதாவது நம்ம டஸ்ட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து சீக்கிரமாக க்ளீன் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்லீப்னஸ் கிடைக்கும். ஸோ தூக்கம் வந்து நல்லா கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பொடுகை வந்து நல்லா நீக்கும், ஹேரை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளிசரன் கூடயும் சொல்லலாம் இந்த T3 எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செக்கில் ஆட்டின எண்ணெயோடு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வேறு லெவலில் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆயிலையுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இந்த ஒரு எசென்ஷியலுக்கு எந்த ஒரு ஆயிலுமே ஈடு கொடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடர் வுட் எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா அது வந்து பொடுகுக்கு மட்டுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. அதையுமே நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். எதுவுமே தனியாக வாங்காதீங்க, எல்லாத்தையுமே ரேட்டு வந்து அதிகப்படியாக இருக்கும். ஒரு காம்போ ஆஃபரில் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ எசென்ஷியல் ஆயிலை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது தேவைப்பட்டால் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன், அந்த மெத்தடில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் எல்லாத்துலேயும் கிடைக்குது, ஓகேங்களா. இது எல்லாமே ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க இந்த ஆயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து லிக்யூட் ஸ்டேஜில் லிக்யூட் பேஸில் தான் இருக்குங்க, அவ்வளோதான் எசென்ஷியல் ஆயினா இது தான். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக நம்ம சேனலுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ கைஸ்.